சொந்தம் எது சொந்தம் தெய்வத்து மேல ஆணையா சொல்றேன், எனக்கு எதுவும் தெரியாது. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்கம்மா. நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிற குடும்பத்துல எதுக்காக பொய் சத்தியம் பண்றீங்க? வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்கள பாத்திருக்கேன், ஆனா சம்பந்த வீட்டுல கை வச்சவங்களை இப்பதான் பாக்குறேன். அம்மா போத நிறுத்தட. இது வெளியே தெரிஞ்சதுன்னா நம்ம குடும்பத்துக்கு தான் அவமானம். திருடுறத திருடிட்டு எதுக்காக அம்மா பொண்ணு நீல கண்ணீர் வடிச்சுட்டு இருக்கீங்க? இனியாவது பத்திரமா வச்சுக்கோ. அத்த ப்ளீஸ் இதை மனசுல வச்சுக்காதீங்க. அத்த எனக்கு நல்லா தெரியும் உங்க மேல தப்பு இல்ல, இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. அத்த அவங்க எல்லாம் அப்படிதான் அத்த, பேசவே தெரியாது. நீங்க அழாதீங்க, வாங்க அத்த, நான் உங்களை டிராப் பண்ணிடுவேன், வாங்க. அம்மா என்னம்மா அது, காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம இப்படியே அழுதுட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்குமா ஆகும்? நான் போய் சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமாம்மா? சாப்பிட்டது உயிர் போற மாதிரி ஏதாவது இருந்தா கொண்டு வா. இனிமே நான் உயிரோட இருந்து என்னாக போகுது? ஐயோ என்னம்மா இப்படி எல்லாம் சொல்றீங்க, நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுமா. இனிமே நான் பேசுறதுக்கு என்ன இருக்கும்? பேச வேண்டியவங்கள பேசிட்டாங்களே, அங்க எங்க அம்மா என்ன பாடுபடுறாங்களோ. அழாதீங்கம்மா, இந்த நேரம் பார்த்து பெரியய்யா வேற ஊர்ல இல்ல, அவர் இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? இவ்வளவு பெரிய வீட்டுல நீங்களும் பெரிய ஐயாவும் தாமா தன்மையானவங்க, மத்ததுங்கெல்லாம் பேய்ங்க. தம்பி யாரையும் குறை சொல்லாத, ஐயா தலை வைத்து. கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்னை கூப்பிடுங்க, நான் உடனே வரேன். என்னது இது, இப்படி ஆள் ஆளுக்கு மாறி மாறி அழுதுன்னு இருந்தா என்னத்துக்கு ஆறுது? லோகத்துல பகவான் இருக்கா? நானு இப்ப நேக்கே சந்தேகம் வந்துடுத்து. பாத்தேளா பாத்தேளா, இவ முகத்தை பார்த்து திருடின்னு சொல்ல அவளுக்கு எப்படி மனசு வந்தது? அவளும் பொம்னாட்டி தானே, ஒரு பொண்ணு மேல அநியாயமா படிய போடுறமேன்னு கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தாளா? அவ நன்னா இருக்க மாட்டா. நீ ஏண்டி அழுதுன்னு இருக்க? ஒவ்வொரு துளி கண்ணீருக்கு அவ பதில் சொல்லியே ஆகணும். பகவான் அவளை சும்மா விட மாட்டான், நன்னா அனுபவிப்போம். அனுபவிச்சா என்ன, அனுபவிக்கலன்னா என்ன? நம்ம மானம் போயிடுச்சு, போன மானம் திரும்ப வரவா போகுது. யார் சொன்னா என்ன சுந்தரம் பிள்ளை, நம்ம மனசாட்சிக்கு தெரியும். கறந்த பால் மாதிரி நம்ம சாரதா கலங்கம் இல்லாதவன், அது போறோம். நமக்கு நமக்கு தெரியுமா? ஊருக்கு தெரியாத அவங்க பணம் இருக்கிறவங்க நான் கூசாம பழிய போட்டுட்டாங்க. நாம ஒன்றும் இல்லாதவங்க தானே, நாம சொல்றது சபையில் ஈடுபடுமா? பணம் இருக்கிறவங்க சொல்றதான் ஊர் உலகம் உண்மைன்னு நம்புவோம். பொண்ணு வீட்டுக்கு போனவன் மாடிப்படியில் தவறு விழுந்து போயிட்டான்னு சொல்லியிருந்தா கூட நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான் விதியை நொந்துக்கிட்டு போயிருப்பேன். இப்படி ஒரு திருட்டு பழியை சுமந்துக்கிட்டு வந்து நிற்கிறாள் மாமி,
எப்படி நான் இத தாங்க போற தெரியல. இத பாருங்க, நீங்க நாத்துக்கு பெரியவர், நீங்களே அழுதுன்றா. குழந்தைகளுக்கும் சாரதாவுக்கும் யார் ஆறுதல் சொல்லுவா? இன்னும் செத்த நேரத்துல குழந்தைகள் வந்துருவா, அவ நீங்க அழுதுன்றத பார்த்தா மனசு கஷ்டப்படும் இல்லையா? எவ்வளவு நேரம் தான் சாப்பிடாம இருப்பேன்? முதல்ல ரெண்டு பேரும் எங்க ஆத்துக்கு சாப்பிட வாங்க. ஏய், என்னடி இது, குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்க. இத பார், நீ ஆத்துல இருக்கிறவோ சுந்தரம் போல நாலு இடத்துக்கு போறவர், நீ இப்படி அழுதுன்றதா என்ன அர்த்தம்? இத பாருடி, அகிலாக்கு அப்புறம் இந்த ஆத்துல இன்னும் ரெண்டு குழந்தைகள் இருக்கா, அத மறந்துடாத. சுந்தரம் பிள்ள, முதல்ல எழுந்து கையை அலமேண்டு சாப்பிட வாங்கோ, வாங்கோ. இல்ல மாமி, இப்ப எதுவும் எனக்கு வேண்டாம், சாரதா வந்தா கூட்டிட்டு போங்க. என்ன பண்றது, இந்த நேரத்துல சாப்பிட பிடிக்காதுதான், இருந்தாலும் நம்ம உடம்பையும் கொஞ்சம் பாத்துக்கணும் இல்லையா? இல்ல மாமி, இப்படி ஒரு திருட்டு பட்டத்தை சுமந்துகிட்டு நாங்க வாழறதுல அர்த்தமே இல்லை. எங்கேயாவது குளங்குட்டையில விழுந்து செத்து போயிடலாம்னு நினைக்கிறேன். என்ன வார்த்தை சொல்றீங்க? நீங்க இல்லாம நான் எதுங்க? என்னையாக்கிட்டு போயிடாதீங்க, என்னையும் உங்களோடவே கூட்டிட்டு போயிடுங்க. சாரதா, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? இப்படி ஆளாளுக்கு சாக போறேன்னு சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இதோ பாருங்க, இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தே நான் இந்த ஆத்து பக்கமே வரமாட்டேன். அதான் மாமி, நீங்க ரெண்டு பேரும் அழுதுட்டே இருங்க, நான் போறேன். மாமி, நீங்களும் இல விட்டுட்டு போயிடாதீங்க மாமி, என்னால தாங்க முடியாது. ஏன் சும்மா அழுதுட்டு இருக்க? எங்க அம்மா பாவம், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வந்தாங்க, அவங்கள போய். எனக்கு எல்லாம் தெரியும், அதான் உள்ள வரும்போத எல்லாரும் சேர்ந்து சொல்லிட்டாங்களே. எல்லாருமே சேர்ந்து எங்க அம்மா மேல பழி போட்டாங்க. அவங்க இதை கேட்டு எப்படி துடிச்சு போயிட்டாங்க தெரியுமா? அவங்களால இதெல்லாம் தாங்க முடியாதுங்க. அவங்க குடும்பத்துக்கோ ஏதாவது பணம் தேவையா இருந்தா என்ன கேட்டிருக்கலாம்ல? அப்படியே என்ன கேட்க தயக்கமா இருந்தா உன்கிட்ட சொல்லி கேட்டிருக்கலாம்ல? ஏன் அப்படி பண்ணாங்க? எங்க வீட்டுல எனக்கு எவ்வளவு அவமானமா போச்சு தெரியுமா? நீங்களுமா சந்தேகப்படுறீங்க? சரி சரி, நடந்து நடந்து போச்சு, டோன் வரி. எனக்கு டிஃபன் எடுத்து வைப்போ, பசிக்குது. வாமா மொழி. ஹாய் ஆண்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எங்க அங்கிள் இருக்காரா? பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஹாய் மொழி. ஹாய். என்னம்மா, அப்பா குளிச்சிட்டாரா? குளிச்சிட்டாருமா. என்ன மொழி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப பிஸியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நடுவில் ஒரு நாள் வந்து நீயும் இல்லை ஆண்டியும் இல்லை. ஓ அப்படியா, சரி உட்கார், அப்பா வருவார். என்னங்க உங்களை பார்க்க மொழி வந்திருக்கா, சீக்கிரமா வாங்க. அப்புறம் என்ன சாப்பிடுற? வா மொழி வா, உன்னதான் காணுமேனு யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன அங்கிள், முழுசா குளிச்சிக்கலாம் இல்ல பாதியில ஓடி வந்துட்டீங்களா? ஃபுல்லா குளிச்சிட்டேன், வாரத்துக்கு ஒரு தடவையாவது குளிக்கலன்னா எனக்கு தூக்கமே வராது. என்னம்மா மொழி, சிவசங்கரன் பெரிய பணக்காரன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனா அவர் வீட்டு லட்டுல கூட வைர மாதிரி இருந்ததாமே, பெரிய பிரச்சனையா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஏமா, எங்களுக்கு ரெண்டு லட்டு கொண்டு வந்திருக்க கூடாதா? நான் நினைக்கிறேன் திருப்பதி லட்டுக்கு அடுத்ததா சிவசங்கரன் வீட்டு லட்டுக்கு தான் டிமாண்ட் ஜாஸ்தின்னு. ஆமா, பிரச்சனை எந்த லெவல்ல இருக்கு? ஏண்டே, அந்த சீனை கிரியேட் பண்ணதே நம்ம மோலி தான், ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறேன். என்ன அங்கிள்,
ஆண்டிக்கு தெரியாதுல்ல, அதனால தான் கேக்குறாங்க. அத விட லட்டு மேட்டர்ல இன்னைக்கு என்னென்ன சீன்ஸ் போயிருது அத சொல்லு. ஒரே கண்ணீர் காவியம் தான். ஒரு வழியா சாரதாவை அந்த வீட்டை விட்டு விரட்டியாச்சு. என்னோட அடுத்த மோட்டிவ் அகிலாவை அந்த வீட்டை விட்டு விரட்டணும். அப்பதான சிவசங்கரன் பிள்ளைக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். அந்த வீட்டுல அகிலாவோட கொடி ரொம்ப உயரத்த பறந்துட்டு இருந்துச்சு. ஒரே ஒரு லட்ட வச்சு அந்த கொடியை இப்ப பாதி கம்பத்துல பறக்க விட்டுருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல அகிலான்ற கொடி மரத்தையே வேரோட சாச்சிடுவேன். அப்புறம் தானே இருக்கு கிளைமேக்ஸ். போற போக பார்த்தா கிளைமேக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல இருக்கு. என்ன கிளைமேக்ஸ்னு கொஞ்சம் சொல்லுமா, தெரிஞ்சுக்க ஆசையா இருக்குல்ல. அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது அங்கிள். எதுக்கும் நம்ம காயத்ரிய ரெடியா இருக்க சொல்லுங்க. எதுக்கு இப்ப காயத்ரி ரெடியா இருக்க சொல்ற அங்கிள்? அகிலாவை அந்த வீட்டை விட்டு விரட்டின பிறகு நம்ம காயத்ரிக்கும் கௌரிக்கும் தானே கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு நான் கேரண்டி. துபார் மோலி, உன் ஆட்டத்தில எங்க அப்பாவோட வச்சுக்கோ. நான் வண்டி வாங்கினாலும் செகண்ட் ஹேண்ட் வாங்க மாட்டேன். என் கைக்கு வருது எதுவா இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு நினைக்கிறவனா புருஷன் உட்பட. காயத்ரி, இப்ப எது கோச்சுக்கிற? மோலி என்ன தப்பா சொல்லிடுச்சு? கோடிக்கணக்கான சொத்து நம்ம கையை விட்டு போக கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல குழந்தை நமக்கு அட்வைஸ் பண்ணுது, அதை போய் தப்பா எடுத்துக்கிறியே. அவளை விட மோடி, அவ பேசினத பெருசா எடுத்துக்காத. அவளுக்கு இப்ப வாலிபத்தை பத்தி தான் தெரியும், வாழ்க்கைய பத்தி ஒண்ணுமே தெரியாது. குழந்தை அகிலாமா பாவம் நல்லவங்க தான். இந்த வீட்டுல வித்யாமா இருந்துகிட்டு அகிலாமா குடும்பத்தை என்ன பாடுபடுத்துறாங்க. நம்ம வறுமையை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு நம்மளையே தப்பு பண்ண வச்சிட்டாங்களே. ஆண்டவா, என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு தானே நான் இந்த தப்பை பண்ணேன். இந்த தப்பு யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா என்னை வேலையை விட்டே துரத்திடுவாங்க. ஐயோ தாய்மா, தாய்மா என்ன பண்ணிட்டு இருக்க? புடவை பொசுங்கிட்டு. ஐயோ, அம்மாவோட புடவை பொசுங்கி போச்சேம்மா. அம்மா கொடுக்கும் போதே சொன்னாங்க இந்த புடவையை பார்த்து ஜாக்கிரதையா அயன் பண்ணுன்னு. அம்மாவுக்கு தெரிஞ்சா என்னை வேலையை விட்டே துரத்திடுவாங்கம்மா. அந்த பயம் இருக்குல்ல, என்ன வேலை செஞ்சாலும் அதுல கவனம் இருக்கணும். ரெண்டு நாள் மனசே சரியில்லை, ஏதோ ஞாபகமா இருந்தேன். அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாசம் சம்பளம் கூட கொடுக்க மாட்டாங்க, என்ன வேலையை விட்டே துரத்திடுவாங்கம்மா. தாய்மா, தாய்மா. சரி போ அம்மா, நீ போ, நான் பாத்துக்கிறேன், போ சீக்கிரம் போ. என்னது என்னது? இல்ல இந்த அச்சோ, என்னது புடவை இப்படி பொசுக்கி வச்சிருக்க? உன்னை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னா? எங்களுடைய 25வது கல்யாண நாளைக்கு உங்க மாமா எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தாரு. இந்த புடவுடைய அருமை பெருமை உனக்கு எப்படி தெரியும்? இப்பதான் புரியுது. உங்க அம்மா நல்ல நாங்க திருட்டு பட்டம் கட்டிட்டோங்கிறதுக்காக என் புடவை அநியாயமா பொசுக்கிட்டேன். நீ வந்ததுல இருந்து இந்த வீட்டுல யாருக்குமே நிம்மதி இல்லை. இன்னும் என்னென்ன நடக்க போதோ. பரவாயில்ல தாய்மா, நான் பண்ணேன்னு சொன்னதுனால ரெண்டு திட்டோட போயிடுச்சு. நான் பண்ணேன்னு சொன்னதுனால ரெண்டு திட்டோட போயிடுச்சு. நீ தான் பண்ணுன்னு தெரிஞ்ச உன்னை வேலையை விட்டு அனுப்பியிருப்பாங்க. அப்புறம் ரெண்டு குழந்தைங்கள வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுவ? நாங்கள் ஏழைங்கம்மா, வயத்து பசிக்காக எல்லாரையும் அனுசரித்து போக வேண்டியிருக்கு. சில சமயங்களில் மனசுக்கு பிடிக்காத வேலையெல்லாம் கூட செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய வீட்டுக்கு மருமகளாக வந்தோம், கொஞ்சம் கூட கர்வமோ திமிரோ இல்லாமல் இருக்கீங்களே. நானும் ஒன்று மாதிரி ஒரு ஏழை தானே. ஆமாம், நான் மட்டும் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். அன்னைக்கு நைட் அம்மா தூங்கிட்டு இருந்தப்ப நீ எதுக்கு ரூம்குள்ள போன? ஏமா, ஏன் கேக்குறீங்க? போனது பார்த்தேன், சும்மா தான் கேட்டேன். அதுமா, வித்யாமாவோட துப்பட்டா எங்கேயோ விழுந்துருச்சு, ஒருவேளை அந்த ரூம்ல இருக்கான்னு பார்க்க சொன்னாங்க. ஏன் உனக்கு இப்படி வேர்க்குது? உடம்பு கூட சரியில்லையா? ஆமாம்மா, நாலு நாளா ஜுரம், ராத்திரி பனியில வேற போனேன்னா அதனாலதான்மா. சரி, நான் போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன்.
ஓகே நாளைக்கு ஈவினிங் ஃபோன் பண்றேன் ஷுவரா பண்ணுவேன் ஓகே பை பை வித்யாமா என்ன தாயமா பண ஏதாவது வேணுமா ஐயோ அதெல்லாம் ஒன்னும் வேண்டாமா அப்புறம் எதுக்கு இந்த பாக்க வந்திருக்க இல்லமா அந்த வைர மோதக்க முள்ள பேசு யாராவது பார்க்க போறாங்க அந்த வைர மோதரத்தை லட்டுல வெச்சு சாரதாமாவுடைய தூக்கு சட்டில வைக்க சொன்னீங்கல்ல நானும் வெச்சிட்டேமா ஆமா இப்போ அதுக்கு என்ன அத நினைச்சா தான் என் உடம்பெல்லாம் நடுங்குது இன்னைக்கு எந்த வேலையுமே ஓட மாட்டேங்குதுமா இன்னைக்கு காலையில கூட அம்மாவுடைய புடவை அயன் பண்ணும்போது சூடு ಜಾஸ்தி ஆச்சு நான் தான்மா எரிச்சிட்டேன் அது கூட தான் தான் பண்ணதா அகிலாமா சொன்னாங்கமா என்ன காப்பாத்திட்டாங்க அவங்க முகத்தை நேருக்கு நேர் பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா எதுக்காக பயப்படுற பயந்துட்டா கை நீட்டி காசு வாங்கிட்டு கூடாது என்னமா பண்றது என் புள்ளைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும் அதனால தான் உங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டேன் இருந்தாலும் எனக்கு ஒரு புள்ளை இருக்கு பாவம் பண்ணிட்டோமோன்னு ரொம்ப பயமா இருக்குமா இத பார் நான் சொல்லிதா நீ செஞ்ச பாவம் வந்துச்சுனா அது எனக்கு தான் வரும் உனக்கு ஒண்ணும் வராது போ போ போய் வேலைய கவனி பொலம்பாம போ கண்ண தொடச்சுக்கோ பயப்படாம போ என்ன சம்பந்தி அவ்வளவு அவசரமா பரப்படணுமா தங்கிட்டு போலாமே ஊரை விட்டு வந்து 10 நாள் ஆச்சு சம்பந்தி இன்னைக்கு கண்டிப்பா கிளம்பி ஆகணும் என்ன காபி சாப்பிடுங்க நீங்க மோலி உனக்கு ஜூஸ் கொண்டு வரட்டுமா இல்ல ஆண்டி இப்பதான் குடிச்சேன் டெல்லி ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்தது டெல்லியிலனா எப்பவும் போல பயங்கரமான குளிர் நானும் சம்பந்தியும் காலையில அஜ்மல் கான் ரோட்ல வாக்கிங் போவோம் அப்போ இந்த மாதிரி சூடான காபி கிடைக்குமானு அலைஞ்சிருக்கோம் அப்ப 100 ரூபாய் கேட்டிருந்தா கூட இந்த காபிக்கு கொடுத்துறோம் அதுக்காக நீ இப்ப 100 ரூபாய் கேட்றாத அப்புறம் ஜானகி உன் பர்த்டே எல்லாம் எப்படி நடந்துச்சு நான் வேற ஊர்ல எல்லாம் போயிட்டேனே அத ஏன் கேக்குறீங்க அங்கிள் எந்த வருஷமா ஆண்டியோட போறதுனால இப்படி நடந்துருக்காது இவ்ளோ பெரிய விஷயம் ஆயிடுச்சு பேனில் கல்லடி தாங்கிக் கொண்டே மீண்டும் 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 தாய்